இது வரைக்கும் நான் ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தேவராட்டம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு மிக முக்கிய ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து முத்தியா சார் தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு நேட்டிவிட்டிங்கிறது மியூசிக்கில் பொறுத்த வரைக்கும் புதுசு. நான் இது வரைக்கும் நேட்டிவிட்டி படங்கள் பண்ணதில்லை. ஸோ என்கிட்ட இருந்து நல்ல பாடங்கள் ஃபஸ்ட் ஆக்சுவலி 4 to 5 சாங்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் அந்த ப்ராசஸில் பேசி வி எண்டட் அப் இன் 7 சாங்ஸ். 7 சாங்குமே நல்லா வந்திருக்கு. சார் வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நிறையா சொல்லுவார், பிடிச்சதுன்னா எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாரு. இஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீங். ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். சில நிறையா ஆர்கியூ பண்ணியிருக்கோம், நிறையா குட் மூமெண்ட்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். இந்த ஒரு பெரிய ஜேர்னி தேவராட்டங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு புதுசான ஒரு நேட்டிவ் வெட்டி சப்ஜெக்டில் என்கிட்ட வந்து நல்ல சாங் வாங்கினது வந்து முழுக்க முழுக்க முத்தியா சார் தான் சேரும். ஏன்னா பாட்டும் எல்லாம் நல்லா இட்ஸ் கோயிங் ஆன் வெல் ஆன் த ஆன்லைன் அண்ட் கெட்டிங் லாட் ஆஃப் குட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். அண்ட் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க முத்தியா சாருக்கு தான் அந்த எல்லாமே போய் சேரும். தேங்க்யூ சார் என்கிட்ட வந்து நல்ல சாங் வாங்கினதுக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு பேர் வாங்கி தருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஞானவேல் ராஜா சார், ஞானவேல் ராஜா சார் தான் முத்தியா சார்கிட்ட என்ன வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார், வி ஆல்வேஸ் கிராட்டிடியூட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கௌதம், பிகாஸ் நான் RRல ஃபுல் படம் பார்த்தேன். ஐ திங்க் அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லணும், அதாவது ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து தெளிவான கதை சொல்கிறாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் அதில் முத்தையா சார் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்க விதம் வந்து அவ்வளோ தெளிவு. ஒரு பாமரனுக்கும் ஒரு வாட்ச்மேன், யார் பார்த்தாலும் அந்த கதை வந்து தெளிவாக அந்த புரியும். அழகான ஒரு கிராஃப், அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங். அந்த விஷயத்தில் கௌதம் வந்து ஒரு அடுத்த ஒரு மாஸ் ஹீரோக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பீஜன் பார்த்தனால சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா கௌதம் ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். பிகாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்கு உண்டான அவ்வளோ விஷயமும் கௌதம் கிட்டே இருக்குது. இந்த படத்தில் முத்தியா சார் அவர்கிட்டருந்து வாங்கியிருக்காரு. He has groomed him into a different person, I would say. ena vandu padam paakumbodhu ungal ellarkum theriyum summa naanga solala. adhe mari ellarkum idu poi theliva puriya kuri or padama irukum kandipa.